Hi my dear friends and families, welcome to Crafts Corner channel. In the video la or simple ana desk organizer dhaan paakaporum. Adukku vandu indha maari or cardboard eduthukonga. Idhila paathina or line potukalam. Adu eppadina indha cupcake irukkalaya andha model la andha shape la vandu namba draw pannikalam. Pencil use panni na draw pannikiren. நான் வந்து கம்யூனிட்டி பேஜில் கேட்டிருந்தேன் எந்த மாதிரி கிராஃப்ட் உங்களுக்கு வேணும்னு. நிறைய பேர் வந்து கார்ட்போர்ட் ஆர்கனைசர் தான் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, இப்போ பாருங்கள், கப் கேக் மாடலை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் கார்னரில் பார்த்தீங்கன்னா வந்து பென் பண்ணி தான் கட் பண்ணணும், ஷார்ப்பாக கட் பண்ணிடாதீங்க. அப்போ தான் பார்க்க வந்து கப் கேக் மாதிரி இருக்கும். இதே மாதிரியே வந்து நான் இன்னொன்று ரெடி பண்ணியிருக்கேன், அதுவும் நமக்கு வந்து ரெண்டு தேவைப்படும். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா கலர் பேப்பர் போட்டு நம்ம கவர் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் பேப்பர் போட்டு தான் கவர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் எந்த கலர் வேணாலும் கவர் பண்ணிக்கலாம். ஃபெவிகால் அப்ளை பண்ணி நான் ரெண்டுத்துக்குமே வந்து கவர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் கவர் பண்ணிவிட்டேன். உள் சைடில் வந்து ஒயிட் கலர் பேப்பர் போட்டிருக்கேன், வெளி சைடு வந்து எல்லோ கலர் பேப்பர் போட்டிருக்கேன். அடுத்து வந்து 5x7.5 cm வந்து ரெண்டு கார்ட்போர்ட் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்குமே இதே மாதிரி வந்து வெளி சைடில் எல்லோ கலரும் உள் சைடில் வந்து ஒயிட் கலர் பேப்பரும் போட்டு கவர் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து இது வந்து நான் எப்படி அரேஞ்ச் பண்ணி ஒட்டுறனோ அதே மாதிரியே நீங்களும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஒரு கப் கேக் பென் ஸ்டாண்ட் தான் ரெடி பண்ண போகிறோம். அந்த பென் ஸ்டாண்டே வந்து கப் கேக் மாடலில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா டெஸ்க் ஆர்கனைசரில் ஸ்டடி டேபிள்லாம் வச்சா ரொம்ப பார்க்கறதுக்கு வந்து க்யூட்டாக இருக்கும். அடுத்து கீழே கவர் பண்ணுறதுக்காக ஒரு கார்ட்போர்ட் சைஸ் வந்து கீழே வந்து மெஷர் பண்ணியிருக்கேன். அந்தளவுக்கு கார்ட்போர்டை கட் பண்ணி அதுக்கும் ஒயிட் கலர் பேப்பர் போட்டு கவர் பண்ணி இதுக்கு வந்து பின்னாடி கீழே வந்து நம்ம ஒட்டிக்கலாம். ஒட்டினோடனே ஒரு சூப்பராக வந்து ஸ்டிப்பாக ஒட்டிக்கிச்சு. ஃபெவிகால் வந்து ஒட்டும் போதே வந்து கொஞ்சம் லேட்டாக ஆகும், ஆனால் ஒட்டிட்டா நல்லா ஸ்டிப்பாக ஒட்டிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கப் கேக்குக்கு வந்து அந்த கீழே இருக்கிறதுக்கு வந்து இப்படி லைன் போட்டிருக்கோம்ல, அதே மாதிரியே வந்து நான் ஒரு எல்லோ கலர் டார்க் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி லைன் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து கலர் பண்ணிக்கிறேன். கலர் பண்ணிவிட்டு பிளாக் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அவுட்லைன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்படி தான் இருக்கும். அடுத்து வந்து அந்த கேக் நம்ம ரெடி பண்ண போகிறோம். கப் கேக் இருக்கும்ல, அதுக்கு வந்து ஒரு பிங்க் கலர் ஃபார்ம் ஷீட் எடுத்துகிட்டு அந்த கேக் மாதிரியே வந்து மேலே அப்படி மவுண்டெயின் மாதிரி நம்ம ட்ரா பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்கன்னா அப்படி பென் பண்ணி ஒரு ஜிக்ஸாக்காக நம்ம வளைஞ்சு ட்ரா பண்ணிக்கலாம். அந்த கப் கேக் இருக்கிற மாடல் இருக்கிற மாதிரி இதே மாதிரி வந்து நான் இன்னொன்று கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இதை வந்து இப்படி மேலே வச்சு ஒட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பிங்க் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அந்த ஃபார்ம் ஷீட்டுக்கு கார்னர்லேயே வந்து கலர் பண்ணிவிட்டு பட்ஸ் யூஸ் பண்ணி தேய்ச்சி விட்டுக்கிறேன். அப்படி பண்ணும் போதே நல்லா பார்க்க வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். நானே உங்களுக்கு பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அது அந்த மாதிரி நம்ம வந்து அந்த ஃபார்ம் ஷீட்டுக்கும் இதுக்குமே நம்ம பண்ணிவிட்டு இப்படி மேலே வச்சு நம்ம ஒட்டிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பிங்க் கலர் கேக் பண்ணோம்ல, அதே மாதிரி வந்து எல்லோ கலர் கேக் வந்து கொஞ்சம் குட்டியாக ரெடி பண்ணிவிட்டு அதே மாதிரி அவுட்லைனும் வந்து எல்லோ கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அவுட்லைன் பண்ணிவிட்டு பட்ஸ் வச்சு தேய்ச்சி விட்டுருக்கேன். அதையும் வந்து இந்த பிங்க் கலர் ஃபார்ம் ஷீட் கேக் ரெடி பண்ணோம்ல, இதுக்கு மேலே வச்சு ஒட்டிக்கலாம். பண்ணோடனே நமக்கு ரெண்டு கேக் அடுக்கிருக்க மாதிரி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் செரி ரெடி பண்ணியிருக்கேன், ஒரு ரெட் கலர் ஃபார்ம் ஷீட்டு வந்து ரவுண்டாக கட் பண்ணி அது மேலே வந்து ஒட்டிக்கலாம். நமக்கு சூப்பராக கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. கப் கேக் பார்க்கவே க்யூட்டாக இருக்குல்ல, எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அந்த கப் கேக்குக்கெலாம் மேலே இப்படி ஸ்ப்ரிங்கிள்ஸ் மாதிரி போடுவாங்களா கலர் கலராக, அதே மாதிரி வந்து ஃபார்ம் ஷீட்டில் இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதே இப்படி மேலே மேலே அங்கங்கே ஒட்டிக்கலாம். இவ்வளோ தான் நமக்கு ஒரு க்யூட்டான பென் ஸ்டாண்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கார்ட்போர்ட் ஆர்கனைசர் வீடியோ நல்லா இருக்கா அப்படின்னு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு கார்ட்போர்ட் ஆர்கனைசர் வீடியோவும் வருது. ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை டியர்ஸ்.